சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. ஹாய் ஹலோ குட்டி ஸ்டோரி வியூவர்ஸ், நான் உங்கள் பரணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சங்ககிரியில் இருக்கோம். சங்ககிரினாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா சங்ககிரி மலைக்கோட்டை. அந்த மலைக்கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தீரன் சின்னமலை ஐயா அவரோட வந்து தூக்கிலிட்டாங்க. அந்த நாள் தான் வந்து நாளைக்கு ஆடி 18 அன்னைக்கு. ஸோ அவரோட நினைவு மண்டபம் பார்த்திங்கன்னா சங்ககிரிலேருந்து ஈரோடு போகிற வழியில் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. அந்த மண்டபத்துக்கு தான் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். சரி வாங்க உள்ளே எப்படி வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தது உங்களுக்கு தெரியும், இன்னும் வந்து ஃபுல்லாக முடியல. ஸோ உங்களுக்கு நான் காலையில் வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை ஐயா அவருடைய நினைவாக வந்து வச்சுட்டு வந்து தூணு. ஸோ பாருங்கள் இதுதான். ஸோ இப்போ தான் வந்து டெக்கரேஷன் வேலை வந்து ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தது உங்களுக்கு பெரிய பாருங்கள் பூவெலாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஃபுல்லாக காட்டக்கூடாது. இப்போ நம்ம தியாகி தீரன் சின்னமலை அவர்களோட நினைவு சின்னத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க. குட்டி ஸ்டோரி பரணி அவர்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து டெக்கரேஷன் வேலை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் சொல்லியிருந்தார். அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் இருக்க அந்த தீரன் சின்னமலை அவர்களோட நினைவு மண்டபத்தை தான் நம்ம வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க தியாகி தீரன் சின்னமலை அவர்களோட நினைவு மண்டபம் பார்த்தீங்கன்னா சேலத்திலிருந்து சுமார் ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குங்க. சங்ககிரியில் வந்து இந்த நினைவு மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீரன் சின்னமலை அவர்களோட நினைவு மண்டபத்தை பார்த்தோம். இப்போ நம்ம வெளியிலேருந்து ஒரு சுற்றி ஒரு வலம் வரலாம். எப்படி பார்த்தீங்கன்னா மின்விளக்கால் பார்த்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு செமையாக இருக்குங்க. லைட்டெல்லாம் போட்டு செமையாக வந்து பண்ணியிருக்காங்க. தீரன் சின்னமலை அவர்களோட 216வது நினைவு நாள் தாங்க நாளைக்கு, அதாவது ஆடி 18 அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் தீரன் சின்னமலை அவர்களை சங்ககிரி மலைக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா தூக்கில் இடப்பட்டார். அந்த இடத்த நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதையும் கீழே போய் பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஸ்டோரி பரணி சொன்ன மாதிரி மீண்டும் நாம் காலையில் சந்திக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்ங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.